ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. இன்னைக்கு வீடியோவில் மொத்தம் மூணு விஷயம் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற அம்பானியும் அமெரிக்காவில் இப்போ நம்ம ஊர்லேருந்து கிளம்பி போன சுந்தர் பிச்சையும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு இந்தியாவில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. நம்ம ஊரில் வந்து இந்த டிக்டாக் எல்லாம் பேன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நிலைமை இருந்தாலும், நம்ம ஸ்மார்ட் ஃபோனை வந்து சைனீஸ் பிராண்டை வாங்க மாட்டேன், இல்லை நாடு வந்து நான் இனிமேல் உள்ளுக்குள்ளே கொண்டு வராதீங்கன்னு சொல்கிற நிலைமையில் நம்ம இல்லைங்கிறத யதார்த்தமான விஷயம். இந்தியாவில் வந்து 80% சேல்ஸ் வந்து இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் சைனீஸ் பிராண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து அம்பானியும் அம்மா பிச்சையும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ப்ராபபிளி ஒரு 3-4 வருஷத்தில் உங்க கையில் இருக்க போற ஃபோன் வந்து ஒரு இந்தியன் போனாவோ இல்ல ஒரு அமெரிக்கன் போனாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த போன் வந்து ஜியோல இருந்தோ இல்ல கூகுள்ல இருந்தோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது என்ன ஸ்கெட்ச், புதுசா இவங்க போட்டிருக்க பிளான் என்ன, புதுசா ஒரு போன் லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்றீ, அது என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைடு நம்ம வந்து டிப்ளமேட்டிக்கா இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இல்ல பிசினஸ் ரிலேட்டடா சில பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போயிட்டு இருந்தாலும், இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற பஞ்சாயத்து வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புது லோ, இது வந்து ஒஸ்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதை விட ஒரு புது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு 4 பேர் வந்து ஒரு கடந்த 2-3 நாள்ல வந்து அமெரிக்கா வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த 4 பேருமே வந்து சைனாவோட ஆர்மியில இருக்கிறவங்க, அமெரிக்காக்குள்ள ஊடுருவி அமெரிக்காவோட ரிசர்ச் ஒர்க் எல்லாம் திருடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பழியை போட்டிருக்காங்க. இதுல ஒருத்தங்க வந்து இந்த ஒரு தூதரகத்துக்குள்ள ஒளிய போயிருக்காங்க, அவங்கள தூதரகத்துக்குள்ள இருந்து பிடிச்சிட்டு வந்து இப்ப ஜெயில போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அது என்னங்கறத பார்க்க போறோம். அண்ட் 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் வந்து தூதரகங்கள்ல மட்டும் இல்ல, அதை தாண்டி கடல்லையும் போயிட்டு இருக்குது. சவுத் சைனா சீல இது வரைக்கும் வரலாற்றுல பார்க்காத அளவுக்கு சைனா வந்து கடல்ல என்ன பண்ற, சைனா வந்து தன்னோட உரிமை கொண்டாடுற நிறைய இடத்துல வந்து அமெரிக்கா வந்து தன்னோட ஃபிளைட் உள்ளுக்குள்ள விட்டுட்டு இருக்காங்க. சோ இது வந்து வரலாறுக்கான அளவுக்கு அத்தனை ஃபிளைட்ஸ் உள்ளுக்குள்ள சைனா வந்து தன்னோட நீர் அப்படின்னு சொல்ற இடத்துக்குள்ள போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த 3 விஷயத்தை நம்ம டீடைலா பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா தான் டெய்லி போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, சூப்பர். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். பட் போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல பேக் டு தி ஃபார்ம், நம்ம வந்து ஒரு விஷயம் கண்டிப்பா பேசி ஆகணும். நம்ம 3 நாளா வந்து பெருசா கொரோனா வைரஸ் பத்தி பேசல, ஆனா நம்ம பேசலங்கிறதுக்காக கொரோனா வைரஸ் ரிலாக்ஸ் ஆகல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 6988 கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் வந்த காலகட்டத்திலிருந்து இதுதான் ஹையஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலா தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து 2 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மாஸ்க் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. வெளியே போறப்ப யோசிச்சுட்டு தேவையான நினைச்சிட்டு வெளியே போங்க. ஓகேவா, இப்போ நம்ம வந்து முதல் விஷயத்திலிருந்தே வர ஆரம்பிப்போம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் அண்ட் ஜியோ புதுசாக ஒரு போன் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் நம்ம கையில் இருக்கிற சைனீஸ் போனை ரீப்ளேஸ் பண்ணணும்னு இந்த புது போன் வந்து நினைச்சிட்டு இருக்கு. இது என்னங்கிறத பார்ப்போம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, கூகுள் ஜியோ வந்து பயங்கரமாக ஒரு பிளாட்ஃபார்மாக டெவலப் ஆகிட்டாங்க. முழுக்க முழுக்க டெவலப் ஆனது இந்தியாவுக்குள்ளேயே வந்து எல்லா டெக்னாலஜியும் வச்சு டெவலப் பண்ணாங்க. டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஜியோ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்பெனியில் ஜியோ அப்படிங்கிற தனிப்பட்ட கம்பெனியில் இருக்கிற ஸ்டேக்ஸை வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பகுதியை வந்து ஓனர்ஷிப்பை வந்து மற்ற கம்பெனிஸ்க்கு விற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் வந்து ஃபேஸ்புக் வந்து ஒரு போர்ஷன் வாங்கினாங்க. அது கூடவே வந்து கூகுள் வந்து ஒரு 7.7%, அதாவது 7.7% வந்து ஜியோவில் இருக்கிற ஓனர்ஷிப்பை வாங்கியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பிராண்டோட ஓனர் வந்து அம்பானி மட்டும் கிடையாது, அது கூடவே வந்து கூகுளும் தான் அப்படின்னு சொல்லலாம், ஃபேஸ்புக்கும் தான் சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ ஜியோ வந்து முழுக்க முழுக்க ரிலையன்ஸோடது மட்டும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேடா, இதுக்கும் நம்ம பேசுறதுக்கு என்னடா சம்மந்தம் கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த பிராண்ட் அவங்க வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளாக இருக்கட்டும் சரி அம்பானியாக இருக்கட்டும் சரி, ரெண்டு பேருமே இருந்துகிட்டு இதை வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் பண்ண போகிறதுல கரெக்டாக. கூகுளுக்கு இதில் இருக்கிற ஆதாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் ஆப்ரேட்டர் கிட்ட, அதாவது ஜியோ தான் வந்து இந்தியாவில் இருக்கிற பிக்கஸ்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஒரு ஆப்ரேட்டர் கிட்ட வந்து அவங்க ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிறப்போ இப்போ கூகுளுமே வந்து ஒரு ஓனராக மாறுறாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து இங்கே இருக்கிற இவ்வளோ பெரிய ஒரு யூசர் பேஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறது வந்து தன்னோட ப்ராடக்ட்டில் காமிக்கிறது ஈஸி அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாமா. இது வந்து கூகுளுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். கூகுளை பொறுத்தளவுக்கு 80% அவங்களுக்கு வர ரெவன்யூ இதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான். அது யூடியூப்பில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், கூகுளுக்கு ஒரு காசு போகும். கூகுளில் வர அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், கூகுளுக்கு ஒரு காசு போகும். ஸோ ஆண்ட்ராய்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், கூகுளுக்கு ஒரு பணம் போகும். ஸோ கூகுள் வந்து இதிலிருந்து தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ கூகுளுக்கு வந்து இது ஒரு ப்ரொடக்டிவான இன்வெஸ்ட்மெண்ட்டாக. ஜியோக்கு இதிலிருந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இவங்க ஜியோ நினச்சா வந்து ஹார்ட்வேரை டெவலப் பண்ணலாம், அதாவது ஒரு ஃபோனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து சைனாவில் என்ன பண்ணுறாங்க அதே வந்து இந்தியாவில் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து ஜியோ கிட்ட இருக்குது. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் ஜாயிண்ட் ஆண்ட்ராய்டு கூகுள் உள்ள வரப்ப ஆண்ட்ராய்டையும் சேர்த்தே கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் வந்து கூகுள் கிட்டேருந்தும் ஹார்ட்வேர் வந்து ஜியோ கிட்டேருந்தும் ஒன்றா சேர்ந்து இணையிறப்போம். இது கூடவே வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு நெட்ஒர்க், இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்தியாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த இந்தியாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ண போகிறது கிடையாது. அதாவது ப்ரீமியம் செக்மெண்ட்னா ஆப்பிளுக்கு காம்படிஷனாக ஃபோனை லான்ச் பண்ண போகிறது கிடையாது,
இவங்க லான்ச் பண்ணுறது யாருக்கு எதிரான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு புது செட் ஆஃப் இன்டர்நெட்டுக்குள்ளே வந்து வர ஒரு ஆடியன்ஸ் இருந்துட்டுருக்காங்க. கரெக்டாக நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்நெட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக மொபைலை யூஸ் பண்ணுறவங்களா தான் இருந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து ஒருத்தங்க வாங்குறப்போ ஒரு ஜயோமியை வாங்குறதுக்கு பதிலாக, இல்லை வந்து ஒரு ஒரு ரியல்மியை வாங்குறதுக்கு பதிலாக, ஒரு ஒன் ப்ளஸ் வாங்குறதுக்கு பதிலாக, அவங்களுக்கு காம்படிஷனாக இந்த புது ஃபோன் கூகுளும் ஜியோவும் ஒன்றா சேர்ந்து உருவாக்க போகிற ஃபோன் வந்து அவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு யூசராக நம்ம வந்து ஒரு கஸ்டமராக வந்து நம்ம ஏன் ஒரு இந்த ஃபோனை வாங்க போகிறோம், இதுக்கு முன்னாடி மைக்ரோமேக்ஸ்லாம் பிராண்ட் இருந்திருக்கு இந்தியனுங்கிறதுக்காக மட்டும் அதை வாங்க மாட்டோம் கரெக்டாக. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து இந்த ஆடியன்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக, அதாவது நம்ம நாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக, நம்மளோட மக்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து புதுசாக நிறைய விஷயங்களை வந்து இந்த ஃபோனுக்குள்ளே ஆட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இது போக வந்து கண்டிப்பாக ஜியோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒரு பண்டில் ஆஃபர் கொடுப்பாங்க. இந்த ஃபோனை வாங்கினாலே வந்து ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ ஜியோக்கு, இல்லை ஜியோ சினிமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லான்ச் பண்ணுவாங்க. இதில் நம்மளுக்கு தான்டா ப்ராஃபிட் இருக்குது கஸ்டமரானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கஸ்டமராக ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. லாங் ரன்ல என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஜியோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யூசர் பேஸ் வந்து தனக்குன்னு ஒரு பெர்மனன்ட் ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. அதே மாதிரி கூகுளுக்கும் வந்து பெர்மனண்டாக நிறைய பேருக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிக்க முடியும். ரெண்டு கம்பெனியுமே வந்து இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் யூசர் பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ரெண்டு பேரும் வந்து ப்ராஃபிட் அடையலாம்ங்கிறது வந்து இப்போதைக்கு ஒரு கோலாக இருக்குது. இதிலேருந்து அவங்க ஃபோனை விற்று பெருசாக ப்ராஃபிட் அடைய போகிறதுல ரெண்டு பிராண்டும், அதை தாண்டி வந்து லாங்கர் டேர்மில் மற்ற சர்வீசஸை வச்சு நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறது இவங்களோட பிளானாக இருந்திருக்குங்கிறது இப்போதைக்கு நிறைய மீடியாவில் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது வந்து சைனீஸ் கம்பெனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனிஸ் வந்து உள்ளுக்குள்ள வரும் கூகுளோட ஃபண்டிங்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கூகுள் நினச்சா வந்து எந்த கம்பெனினாலும் வாங்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து கூகுள் பெருசாக இந்தியாவில் வந்து பெருசாக கம்பெனிஸ்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணதுன்னு நம்ம கேள்விப்பட்டதில்லை. இப்போ சைனா தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய இந்தியன் பிராண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து பேடிஎம்லேருந்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிராண்டை நம்ம எடுத்து காமிக்க முடியும். ஓலாலேருந்து சைனா தான் நிறைய ஃபண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஜியோ இப்போ கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்களும் வந்து ஃபண்ட் பண்ண போகிறோம், நாங்களும் வந்து புது கம்பெனிஸ் வந்து நாங்கள் நிறைய இந்த மாதிரி ஜியோ மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் நாங்கள் ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்டைரக்டாக இந்தியாவோட மார்க்கெட், இந்தியாவோட பிசினஸ் நிறைய இது வந்து சைனாவோட காசுலேருந்து அமெரிக்காவோட டாலர்ஸ்குள்ளே போயிட்டு இருக்குங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற யதார்த்தமான ஒரு விஷயம். இது வந்து ஜயோமி ஒன் ப்ளஸ் மாதிரி கம்பெனிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஓகேவா? அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இந்த பிஸ்னஸில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லையுமே வந்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ வேறு லெவலில் பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி டேங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண், இவங்க வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ரிசர்ச்சராக ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இவங்கள மாதிரி வந்து இன்னும் ஒரு மூணு பேர் இருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு நாலு பேர் வந்து சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பர்பஸ்க்காக விசா எடுத்து இவங்க வந்து அமெரிக்காவில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்களை வந்து எஃபிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அமெரிக்காவில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்குது, இது இவங்க வந்து உளவு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க வந்து இங்கே இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் திருடி சைனாவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து நேர்மையாக இல்லை, இவங்க வந்து சைனாவோட ஆர்மிக்கு வந்து வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களோட விசா அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் ஆர்மிக்கும் வந்து சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. பட் இன்னும் ஃபர்தராக தேடி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கு, இந்த நாலு பேருமே வந்து சைனாவோட ஆர்மியில் வேலை பார்த்தவங்க. ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு சைனா இப்போ வந்து சைனாலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்து ஊடுருவி இவங்க வந்து ஒரு சராசரி மனிதனாக ஒரு ரிசர்ச் ஒர்க்கில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்கன்னு தெரியுது. பட் சைனாவில் அவங்க வந்து அமெரிக்காலேருந்து சைனாலேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்குள்ளே போய் அமெரிக்காவில் வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அங்கே இருக்கிற டேட்டாவை வந்து சைனாவோட தூதரகம் இருக்கும்ல அமெரிக்காவில், ஸோ அதுக்கு வந்து நிறைய அனுப்பிச்சிட்ருக்காங்கிற டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவோட எஃபிஐ வந்து முன்னாடி போகிறாங்க. அது போகிறப்ப என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க மட்டும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற ஒரு தூதரகம், சைனாவோட தூதரகம் வந்து அமெரிக்காவில் இருக்குல்ல, அந்த ஒரு தூதரகத்துக்குள்ளே வந்து இவங்க போயிடுறாங்க. அவங்கள மட்டும் டேங் அப்படிங்கிறவங்க உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க, அவங்கள பிடிக்க முடியல. பட் ஃபைனலி வந்து அவங்களும் வந்து போலீஸ் கிட்ட ஒப்படைக்கப்படுறாங்க, அவங்களும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். பேரலெல்லாம் இன்னும் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும் சரி, இன்னும் இதுக்கு முன்னாடி இவங்க அமெரிக்காவோட எஃபிஐ பண்ண இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும் சரி, அதோட ரிசல்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூஸ்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சைனாவோட இன்னொரு ஒரு தூதரகம் இருக்குது. இந்த தூதரகம் வந்து சைனாவோட ஆர்மியோட தூதரம் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கு. அங்கே இங்கே இருக்கிற இந்தியா அங்கே அமெரிக்காவோட டேட்டா நிறைய இதை வந்து திருடி வந்து இந்த தூதரகம் வந்து சைனாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கு. இந்த தூதரகமே வந்து தப்பான தூதரகம்னு சொல்லிட்டு ரெண்டு நாளில் நீங்கள் மூடணும்னு சொல்கிறாங்க. மூடணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த டைமும் முடிஞ்சு போகுதுங்கிறதுனால அமெரிக்காவோட எஃபிஐ அஃபீஷியல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஒரு நாட்டோட தூதரகத்துக்குள்ளே இன்னொரு அந்த சொந்த நாட்டில் இருக்கிறவங்க என்ட்ரி ஆகக்கூடாது, இல்லை எந்த நாட்டில் இருக்கிறவங்களுமே என்ட்ரு ஆகக்கூடாதுங்கிறது வந்து, அதாவது இந்த மாதிரி பவரை வச்சுட்டு நான் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக என்ட்ரு ஆகக்கூடாதுங்கிறது வந்து நிறைய கன்வென்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் சென்னையில் பார்த்தீங்கன்னா யூஎஸோட தூதரகம் இருக்கும், யூஎஸ் கான்சுலேட் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஊர் போலீஸ் வந்து இஷ்டத்துக்கு உள்ளே போயிட்டுலாம் வெளியே வரக்கூடாது, அது அவங்க பெர்மிஷன் கொடுத்தால்தான் உள்ளே போகணும் வெளியே போகணும். அந்த மண்ணே வந்து கிட்டத்தட்ட அந்த நாடுக்கு அமெரிக்காவுக்கு சொந்த மாதிரி தான், அவங்க வாங்கி இல்லை அவங்களது அவங்களுக்கு சொந்தமானதுங்கிற மாதிரி தான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அதை மீறி இந்தியா வெளியே
அனுப்பணும்னு நினச்சி அனுப்பலாம். பட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு சொந்தமானதுங்க மாதிரி. ஸோ ஆனால் சைனாவோட தூதரகம் வந்து அமெரிக்காவில் இருக்குது, அதுக்குள்ளே வந்து எஃபிஐ உள்ளுக்குள்ளே போயிருக்காங்கிறது மிகப்பெரிய விஷயம். இதுக்கு பதிலடியாக வந்து சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்டு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து அமெரிக்காவோட தூதரகம் ஒன்று வந்து சைனாவில் இருக்குது, அதை நீங்கள் இழுத்து முடணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு சைனாவும் சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது மட்டும் இல்லாமல் மூடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை மூட ஆரம்பிச்சப்போ சைனாவில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக சோஷியல் மீடியாலெலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெடியெல்லாம் வெடிச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் அமெரிக்காவை கடுப்பாக்கி இருக்கு. ஸோ ரெண்டு நாடுகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூதரகங்களை இழுத்து மூடிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற மக்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா அமெரிக்காவோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங் இருக்காங்கல்ல இவங்களை மாதிரி வந்து நிறைய பேர் நாட்டுக்குள்ள சைனாவோட ஆர்மியில் வேலை பார்க்குறவங்க அமெரிக்காவுக்குள்ளே புகுந்து அமெரிக்காவோட ரிசர்ச் ஒர்க்கு அமெரிக்காவோட மற்ற உள்நாட்டு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் சைனாவுக்கு கடத்தி கொண்டு போகிறாங்க, இதெல்லாம் டேட்டாவாக மாற்றி விட்டுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்காக வேலை பார்த்துட்டு இருக்கு. இதில் வந்து இந்த மாதிரி வேற போர்வையில் வேற ஒரு ரிசர்ச்சர் இல்லை டாக்டர்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்குள்ளே வரவங்கலேருந்து சைனாவோட தூதரகம் அமெரிக்காவில் இருக்குல்ல அது கூட வந்து இந்த மாதிரி டேட்டாவை கொள்ளையடிக்கிறதுக்கு இல்லை வந்து அமெரிக்காவோட விஷயங்களை வந்து உள்நாட்டிலேருந்தே திருடுறதுக்குன்னு வந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்காக போயிட்டு இருக்கு. இதை நாங்கள் அன்னியர்த் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஒரு நாட்டோட எஃபிஐ சொல்றதுலேருந்து அரெஸ்ட் எடுக்கிறதுலாங்கிறது வந்து இது வரைக்கும் நம்ம வரலாற்றில் உலகத்திலே ரெண்டு மிகப்பெரிய நாடுகள் பண்ணி கேள்விப்பட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அண்ட் இது போக மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து மண்ணை தாண்டி நீருக்கும் போயிருக்கு. சவுத் சைனா சீயோட பிரச்சனை இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். தெரியாதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடல் பகுதி, அந்த கடல் பகுதி வந்து சைனா தன்னோடதுன்னு சொல்லுது, மற்ற நாடுகள் வந்து இது பொது சொத்து அப்படின்னு சொல்லுது. ஆனால் சைனா வந்து தன்னோட ஷிப்பை உள்ளுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு இது எங்களோட இடம் யாரும் வராதிங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வரலாறுல பார்க்காத அளவுக்கு டெய்லி மூணு ஃப்ளைட்டு நாலு ஃப்ளைட்டை வந்து சைனா தன்னோட இடம்னு சொல்லிக்கிற இடத்துக்குள்ள வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கு. இந்த ஃப்ளைட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கிறத வாட்ச் பண்ணிட்டு சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சைனாவுக்கு வந்து என்னோட இடத்துக்குள்ள நீ வந்துட்டேன்னு சைனா சொல்கிறதும், அமெரிக்கா இருந்துக்கிட்டு இது பொது சொத்துரா இதெல்லாம் உன்னோட சொத்துன்னு சொல்கிறதுங்கிறது வந்து அமெரிக்கா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கடல்லையும் போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் இந்தியா அமெரிக்கா அப்புறம் ஜப்பான் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கடல் எக்ஸசைஸையும் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா சைனாவை வந்து சுற்றி சுற்றி அமெரிக்கா வந்து எப்படியாவது இப்போ உட்கார வச்சுருன்னு முடிவு பண்ணிட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனால இந்தியன் பிஸ்னஸ் வந்து இந்தியன் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு வந்து இது ஒரு பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. பட் லாங் டேர்மில் என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியாவில் இந்த மாதிரி சைனாவை வந்து ஒதுக்கிட்டு மற்ற நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இல்லை அமெரிக்கா கூட வந்து இந்தியா க்ளோஸ் ஆகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எவனாக இருந்தாலும் தனக்குன்னு வந்தால் சுயநலமாக தாண்டா இருப்பான், அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு குளோபல் வேர்ல்டுக்கே முதல்ல இருந்த நிலைமைக்கே போகிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களாங்கிற உங்களோட ஒப்பீனியை வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய் மதன் கௌரி, சைனிங் ஆஃப் யூ. லவ் யூ ஆல். சியர்ஸ். அவர் டேக் கேர். பாய். ஹோம். பாய். ஸ்டே ஹோம். பாய். சியர்ஸ்.